ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட சாஃப்டான இட்லி தாங்க செஞ்சுருக்கேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல ஒரு சிம்பிளான டேஸ்டியான தக்காளி குருமா தான் செஞ்சுருக்கேன். இந்த தக்காளி குருமா கூட இட்லி சாப்பிடும்போது இன்னமும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம விகாசம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருமா செய்கிறதுக்கு முதல்ல மசாலா நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, மூணு துண்டு பட்டை, மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் நல்லா ஒரு 70% நல்லாவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா கசகசாலாம் இருக்கிறதுனால அரையாது. அதனால் முதல்ல நம்ம தேங்காயும் கசகசம் நல்லா அரைச்சிட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு கல்பாசி, 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. பெரிய வெங்காயத்தில் 1.5 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. அதனால் வெங்காயம் நல்லாவே ஃபைனாக வதக்கிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தனித்தனியாக தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சவக்காக வதங்கி வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் இடித்து தாங்க சேர்க்க போகிறேன். இடித்து சேர்க்கும்போது இன்னமும் வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் 1 துண்டு இஞ்சி, 1 10 பல் பூண்டு நல்லா 2-3 நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நல்லா மூடி போட்டு சவக்க வதக்கியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளியோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாங்க. நமக்கு மேலே தெளிக்குது, அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல மூடி போட்டுக்கிட்டேன். மூடி போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போவே கமகமான இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குருமா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். ஒரு 2 இட்லி போட்டால் கூட ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி குருமா போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு காரம் மட்டும் தேவைப்படும், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். நல்லாவே குருமா கொதிக்கட்டுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிய நல்லா கொதிச்சு வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சூப்பராக இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க நமக்கு தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா கீறி சேர்த்துக்கோங்க. நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி குருமா வச்சு சாப்பிடும்போது நாக்கில் வந்து சின்னதாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சின்ன ஒரு காரத்தோட அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் நம்மளோட இந்த தக்காளி குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.